நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே தருமையான வேலைக்காய் சுதோதரம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொன்னிரு ஆண்டவரே அதிகாலையில் நம்முடைய கிருவை புதிதாக இருக்கிற இந்த காலை வேளையிலே கண்டடையத்தக்க சமயத்தில் நம்மை தேட வந்திருக்கிறோம் அப்பா இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் வார்த்தை எங்கள் மதிலே அனுப்புகிறதான ஒரு நேரம் தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தை என்கிறதான வித்தை நீர் எங்களுக்குள்ளே போகிறீர் ஆண்டவர் அது எங்களுக்குள்ளே கிரியை செய்யப் போகிறது நித்திய ஜீவனை அது உண்டாக்கப் போகிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் அனுப்பப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அலேலூயா ஆதியமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இது நம்ம எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடியதான கடந்து போகிறதான ஒரு வசனம் இந்த வசனத்துக்கு பின்னாடி பொதுவாகவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்பதை யூதர்கள் மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்வார்கள் காரணம் இது வெறும் சரித்திர குறிப்பல்ல மனிதன் உண்டான எப்படி உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லக்கூடியது மாத்திரமல்ல இவைகளுக்கு பின்னால் வரப்போகிற கிறிஸ்து சபை அதோடு கூட புதிய எரிசலையும் இதை பற்றின மொத்த விஷயங்களும் இதற்குள்ளே இருக்கும் வேத வாக்கியம் எப்பொழுதுமே இருபுறம் கருக்குள்ளது என்று நாம் பார்க்கிறோம் புறம் அது வெளியரங்கமாயும் இருக்கும் இன்னொரு புறம் ஆவிக்குரிய அர்த்தமும் அதில் இருக்கும் யூதர்கள் அதனுடைய வெளிப்புறத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை விட்டுவிட்டார்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார் அவர்கள் பலிகளையும் பண்டிகைகளையும் எல்லாவற்றையும் வெறும் வெளியரங்கமாய் மட்டும் எடுத்துக்கொண்டபடியினாலே அதனுடைய உள் அர்த்தமாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள் எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் பண்டிகை நாட்களையும் ஓய்வு நாளை குறித்தும் ஒருவனும் அற்பமாய் எண்ணாதிருப்பானாக அவைகள் வரும் காரியங்களுக்குரியது அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு அப்போ அந்த கிறிஸ்துவை பற்றினதான அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை யூதர்கள் விட்டுவிட்டபடியினாலே அல்லது அதை பற்றி அவங்க தேடாதபடியினாலே இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும்போது அந்த வசனத்தின் ஒளிப்பாடு அவர்தான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை திருப்பி திருப்பி இயேசு சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அது என்னை ஒருத்தர் சாட்சி கொடுக்குது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எகிப்திலருந்து போறப்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான் அதை தான் ஏசு சொல்கிறார் ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர்களுக்கு அதனுடைய ஞானர்த்தம் புரியாமல் போய்விட்டது ஞானார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டது இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு கிடையாது ஏதோ நம்ம கொஞ்சம் சரித்திரத்தை படித்து வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல அது வேற அதுக்கு பின்னாடி இருக்கிற ஞானார்த்தம் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் நான் சொல்லுகிறது அதிகாரமத்தை மட்டுமல்ல பழைய ஏற்பாடு முழுக்க கிறிஸ்துவை பற்றின ஞான அர்த்தம் அதில் இருக்கிறது அதை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதே போலத்தான் இந்த வசனமும் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனமும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த தோட்டம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் தோட்டம் என்பது கர்த்தருடையதான ஒரு அமைப்பு கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதற்குள்ளே சில காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறார் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது குறிப்பாக மனுஷனை ரெண்டு ரீசன் தோட்டத்தை காக்கவும் இந்த தோட்டம் என்பது ரெண்டு முக்கியமான அர்த்தம் ஒன்று சபையையும் குறிக்கும் இன்னொன்று உங்கள் வீட்டையும் குறிக்கும் ஆதாம் என்பது எப்படி ஒரு மனுஷனையும் குறிக்கும் வரப்போகிற கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவர் இரண்டாம் ஆதாமாக இருந்தார் அப்போது இந்த சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது போல ஏவாள் ஆதாமுடைய சரீரமாக இருந்தார்கள் இப்போ இந்த சபைக்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த தோட்டத்தின் தான் நாம் இருக்கிறோம் இதை நம்ம கையில் ஆண்டவர் ஒப்படைக்கிறார் குடும்பம் உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நான் எப்போவும் சொல்கிறது தான் சபையை எப்படி ஒரு மெய்ப்பனுடைய கையிலே கத்தர் கொடுத்துருக்கிறாரோ ஒரு ஆசாரியன் கையில் கொடுத்துருக்கிறாரோ அதே போல் உங்கள் வீட்டை உங்கள் கையிலே கத்தர் கொடுத்துருக்கிறார் உங்கள் வீடு ஒரு கர்த்தருடைய ஆலயம் நீங்கள் அதற்கு ஆசாரியராக இருக்கிறீர்கள் கணவன் அதற்கு ஆசாரியனாக இருக்கிறான் அது உள்ளே ஒரு சபை இருக்கு மனைவி இருக்கிறாங்க அது உள்ளே ஆத்துமாக்கள் இருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க கர்த்தரை அமைத்து கொடுத்ததான மிக முக்கியமானது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பரலோகத்தினுடைய மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் தான் ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் இது எல்லாம் எதோடைய மாடல்னா தான் இயேசு கிறிஸ்துடைய மாடல் ஏசு கிறிஸ்து திருச்சபை ஆத்துமாக்கள் ஆதாம் ஏவாள் வாழ் பலகி பெருகுங்கள் எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்கும் அதில் ஒரு மாடல் தான் உங்கள் கிட்டே இருக்குது உங்கள் வீடு உங்களுடைய அமைப்பு நான் வீடு என்று சொல்வது கட்டடத்தை அல்ல குடும்பத்தை சொல்லுகிறேன் உங்கள் கையில் கற்றுற ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் முதலாவது ஆண்டவர் உங்கள் கையில் அது கொடுப்பதற்கு காரணம் ரெண்டு ரீசன் தான் சொல்கிறார் இந்த இடத்துல ஒன்று அதை பண்படுத்தவும் ரெண்டாவது காக்கவும் இது ரெண்டு தான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் முதலாவது நான் அதில் காக்கவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த முதல் குடும்பத்தை எப்படி பிசாசு மோசம் போக்கினானோ அதே போலத்தான் இந்த கடைசி காலத்திலும் குடும்பங்கள் மோசப்போக்கப்படுகிறது ரெண்டு குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் வாசிங்க நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இதுதான் முதல் சபைக்கும் புதிய ஏற்பட்ட சபைக்கும் உள்ளதான கனெக்ஷன் இப்போ எப்படி ஏவாள் என்பது சபைக்கு அடையாளமையாக இருக்கிறதோ எப்படி ஏவாள் என்பவர்கள் இந்த சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுது அதே போலத்தான் கடைசி காலத்திலும் சபை கள்ள உபதேசத்தினாலே சர்பத்தின் உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்படுகிறது என்று பவுல் பயந்திருக்கிறதாக சொல்லுகிறார் முதலாவது இந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் நம்ம எல்லாம் தூக்கி பழிய யார் மேலேயாவது போடுறதுல ரொம்ப கைத்தேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சுபாவம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆதாமு தான் நமக்கு வந்துச்சு நீ ஏண்டா பாவம் செஞ்ச அப்படின்னு கேட்டால் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் ஏமா பாவம் செஞ்சீங்க சர்வம் என்னை வஞ்சித்தது ஒருத்தர் கூட நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்க மாட்டாங்க பழியை தூக்கி யார் மேலேயாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு மூல காரணம் என்ன நம்ம அத்தனை பேரும் அந்த அம்மா மேலே தூக்கி பழியை போட்டுட்டோம் அவங்க தான் பழம் சாப்பிட்டாங்க பழம் சாப்பிட்டாங்கன்னு பழம் சாப்பிட்டது உண்மை அதைவிட மிக முக்கியமான இன்னொரு ரீசன் இருக்கிறது ஆண்டவர் மனுஷனை தோட்டத்தில் வைக்கும்போது வசனம் சொல்லுது அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் தோட்டத்தை காப்பதென்றால் என்ன தோட்டத்தை காப்பாற்றுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் இருக்கு அது நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் ஆதி அகமத்தின் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஒன்று இருபத்தி நாளை பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் ஆண்டவர் படைக்கும் போது நல்லதொன்னு நாட்டு மிருகத்தையும் காட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார் அப்ப ஆண்டவர் படைக்கும் போது நாடு காடுன்னு இருந்துச்சார் நான் கேக்குறது புரியுதா ஆண்டோர் படைக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது நாட்டு மிருகத்தையும் காட்டு மிருகத்தையும் அப்போ ஆண்டோர் படைக்கும் போது காடு நாடுன்னு இருந்துச்சா அப்படி ஒன்று இல்லை தானே ஆண்டோர் படைக்கும் போது காட்டு மிருகம் நாட்டு மிருகம் இருந்துச்சா இருந்துச்சு நீ இல்லை நீங்கன்னா இருந்துச்சு இருக்குன்னு சொன்னால் இருக்குது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நாடு என்பது என்ன மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் தான் என்னது நாடு மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படாமல் தனித்து வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது காடு கர்த்தர் உண்டாக்கும் போதே இது எல்லாத்தையும் படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்தை ரெடி பண்ணுறார் தோட்டத்தை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ராஜாவை உண்டாக்குறார் ஆண்டு கொள்ளுங்கள்னு ஒருத்தனை உண்டாக்குறார் அவன் கையில் தான் அந்த தோட்டத்தை கொடுக்குறாரு ஸோ அந்த தோட்டம் தான் அன்னைக்கு நாடு நீங்கள் தோட்டம்னா நினச்சிருப்பீங்க வீட்டில் போடுற கார்டன் மாதிரி நினச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம மைண்டில் தோட்டம்னா தானே இருக்கும் ஆனால் தோட்டம்னால் எவ்வளோ பெருசு தெரியுமா அது தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடியதுன்னு இருக்குது தோட்டத்துக்கு தண்ணி பாய்றதுக்கு நம்மலாம் ஒரு ஓர்ஸ் பைப் போட்டு தான் அடிப்போம் அதான் நமக்கு தோட்டம் இல்லையா ஆனால் வசனம் சொல்லுது தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு ஆறு புறப்பட்டு நாலு ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடியது அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு ஆறுன்னா கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு ஆறு ஒரு நாடு அதில் இருக்கிற ரெண்டு ஆறு ஒரு நாடு இத்தேக்கேலும் ஐப்ராத்துன்னு இருக்குது அந்த இதே ஐப்ராத்து தான் இன்றைக்கி ஈராக் யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் இந்த ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக் ரெண்டு ஆறே ஒரு நாடுனா நாலு ஆறு பார்த்துக்கோங்க அது ஒரு பெரிய நாடு அதைத்தான் ஆண்டர் அவங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு இந்த நாட்டை தான் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவன் கையில் கொடுக்குறார் கத்திர எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறார் அவங்க கையில் இப்போ ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காட்டு மிருகம் இப்போ நமக்கே தெரியும் பூனை வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் வீட்டு பூனை அதுவே காட்டில் இருந்தால் அதுக்கு பேர் காட்டு பூனை நம்ம கூட பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் பண்ணி அதுவே காட்டில் இருந்தால் அதுக்கு பேர் காட்டு பண்ணி இப்படி எல்லாத்துலேயும் இருக்குது நாய் இருக்குது காட்டு நாய் இருக்குது எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இது தவிர்த்து காட்டுக்குன்னு சொல்லி சில மிருகங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி தான் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார் தோட்டத்துக்கென்று சில மிருகங்களையும் தோட்டத்துக்கு வெளியேன்னு ஒரு மிருகத்தையும் உண்டாக்கி கொடுத்தார் இப்போது ஏவாளை வஞ்சித்தது யாருன்னு பாருங்களேன் வாசிங்க மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள் அதிக மூன்று ஒன்றை வாசிங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அப்ப காட்டு ஜீவன்ல தான் எது வருது சர்ப்பம் வருது அப்ப சர்ப்பம் எங்க இருந்திருக்குது தோட்டத்துக்கு வெளியே இருந்திருக்குது காட்டுல இருந்திருக்குது இப்போ தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதுக்கு உண்டாக்கினார்னா இந்த காட்டுக்கும் நாட்டுக்கும் நடுவில் அவனை வச்சுருக்கிறார் அவன் கண்ட்ரோலில் அந்த நாடு இருக்குது தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்துக்குள்ளே எதுவும் வராதபடி காவல் காக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவனை வைத்தார் அதுதான் காக்கவும் எதுக்கு அவன் என்னத்தை காவல் காக்க போகிறான் இருக்கிறதே ஒரு அம்மா தான் இன்னும் அதை சொல்லும் போது அந்த அம்மா கூட இல்லை ரெண்டு பதினஞ்சில் ஆண்டவர் அவர் சொல்லும் போது அந்த அம்மாவே இல்லை அவன் மட்டும்தான் இருக்கிறான் இவன் எதை காவல் காக்க போகிறான் இந்த தோட்டம் உன் கண்ட்ரோலில் இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ளே சில சில காரியங்களை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு சபையை நான் கொண்டு வரப்போகிறேன் அதை காவல் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உன் கையில் இருக்கிறது என்ன காவல் காக்கணும் வெளியிருந்து எந்த சர்பமும் உள்ளே வந்து விடாதபடி பாதுகாக்கிற மிக முக்கியமான பொறுப்பை உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன் இப்போ ஆதாம் செய்த மிக முக்கியமான முதல் தவறு என்னவென்று சொன்னால் தோட்டத்துக்குள் பாம்பை விட்டது இதைத்தான் சொல்கிறார் பவுல் ரெண்டு குழந்தையர் பதினொன்றில் சர்பமானது உள்ளதாக இருந்து ஸ்ரீ ஆனவளை வஞ்சித்தது போல் இன்றைக்கி சபையாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா தோட்டத்துக்குள்ளே இருக்குது ரொம்ப சந்தோஷம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சபை இப்படி இருக்கணும் சபா அப்படி இருக்கணும் இப்போது என்னுடைய வேலையெல்லாம் அது மாதிரி தான் இருக்குது அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆனால் இன்னொரு வேலையும் இருக்கிறது தோட்டத்தை பண்படுத்துவது மட்டும் எங்கள் வேலையல்ல சபையை உருவாக்குவது மட்டும் வேலை வேலையல்ல சபையை வந்து இப்போ கற்புள்ள கண்ணிகையாக கர்த்தோடைய கையில் ஒப்படைப்பதற்கான உபதேசங்களை கொடுப்பது மட்டுமல்ல இதைவிட இதை மிக முக்கியமான விஷயம் வெளியிருந்து எந்த உபதேசமும் உள்ளே வராதபடி பாதுகாப்பது இன்னைக்கு சபை மிக மோசமான ஒரு ஆபத்தான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்குது உலகளாவிய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு சபையை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் உங்களை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அதோடைய அர்த்தம் என்னென்னா சபை அப்போசலர்கள் உலகத்துக்குள்ளே போய் உலகத்தை சபை மாதிரி மாற்றுவாங்க சபை போ சபையை மாற்றிடுவார்கள் அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆனால் பவுல் சொல்லுகிறார் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று சொன்னார் இது கடைசி காலத்தில் நடக்க வேண்டியதான மிக முக்கியமான ஒரு சம்பவம் சபைக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக சபை குடும்பம் ரெண்டும் ரெண்டு அடையாளம் எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரோ கணவன் வீட்டுக்கு தலையாக இருக்கிறார் மனைவி சரீரமாக இருக்கிறார் சபை தேவனுடைய சரீரமாக இருக்கிறது எப்படி இந்த சபையை பாதுகாக்கிற பொறுப்பு ஒரு ஆசாரியின் கையில் கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரோ காவல் காக்கிறதுக்கு அதே மாதிரி தான் குடும்பத்தை காவல் காக்கிற பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள் இன்னைக்கு குறிப்பாக எதுக்காக இந்த செய்தியை மிக முக்கியமாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக கிறிஸ்தவ குடும்பங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் பிசாசினுடைய திட்டங்கள் குடும்பங்கள் குலைக்கப்படுதல் குடும்பங்கள் பிரிதல் எல்லாம் நடக்குது அதுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன இன்னைக்கு சபைகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள சர்ப்பத்தின் உபதேசங்கள் நுழைந்து விடுகிறது பிசாசு உள்ளே நுழைஞ்சிருது வந்து விதவிதமான போதனைகளை கொடுக்குது இன்னைக்கு வந்து அந்த இடத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு கற்புள்ள கண்ணிகையாய் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அதோடைய அர்த்தம் என்னன்னா ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அவளை எப்படி சர்ப்பம் வந்து வஞ்சித்து சர்பத்தினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது சர்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது சர்பத்தோடு கூட அவள் தவறு செய்து விட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது ஒன்றியவான் மூணாம் அதிகாரத்தில் இயேசுவை பத்தி சொல்லும்போது அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது அவருடைய அர்த்தம் என்னன்னா அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது அதே மாதிரி தான் பிசாசினுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா பிசாசினுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அதனுடைய விளைவாக காயின் பிறந்தான் என்று ஒன்றியவான் மூணுலே வாசிக்கிறோம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே குறிப்பாக குடும்பங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான சர்ப்பங்கள் நுழைந்திருக்கிறது ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இவ்வளவு பிரிவினை ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு ஆபத்து என்ன காரணம் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இதையெல்லாம் தனித்தனியாக சாப்டர் போட்டு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமாக மட்டும்தான் உலகத்தில் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது பைபிள் மட்டும்தான் ஆனால் அதை வீட்டில் வச்சுருக்கிற குடும்பங்களில் இன்னைக்கு பிரிவினை அதை வச்சிருக்கிற குடும்பங்களில் இன்னைக்கு டிவோர்ஸ் என்ன காரணம் என்ன அதோட பெரிய கொடுமை தெரியுமா அது அந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி பிரிவினை வர்றத ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுக்காத அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பம் போயிட்டுருக்குது டிவோர்ஸ் பண்ணவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அன்றியும் பைபிளில் சொன்ன ஒரு சில காரியங்களை தவிர மற்ற விதத்தில் பிரிகிறது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை பைபிள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி குடும்பத்தை கத்தர் கையில் கொடுக்குறாரு ஆனால் உங்களுக்கு குடும்பத்தை விட மற்ற எல்லாம் பெருசாக தெரியுது ஓடி ஓடி உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது டிவி இருக்குது ஃபோன் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது அத்தனையும் இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது ஆனால் குடும்பம் எங்கே குடும்பம் எங்கே இருக்கிறது கவனித்து பாருங்க வெளிநாட்டில் போய் பத்து வருஷம் இருபது வருஷம் சம்பாதிக்கிறாங்க திரும்பி வரும்போது இங்கே குடும்பம் இருக்க மாட்டேங்குது பணம் மட்டும் அனுப்பிட்டா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு ஒரு கொடுமையான மென்டாலிட்டி இந்த கடைசி காலத்தில் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது பணம் இருந்தால் போதும் சொல்கிறாங்க பணத்தை விட்டெறிஞ்சால் போதுங்க ஆள் ஓடி வரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொரோனா டயத்தில் எல்லாருக்கும் பணம் இருந்துச்சு காடில் பணம் இருந்துச்சு கையில் பணம் இருந்துச்சு விலை உயர்ந்த காஸ்ட்லி கார் இருந்தது ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் இல்லை பணம் வச்சுருந்தவங்களுக்கு பெட் இல்லை ஒரு முந்நூறுரூபா தான் அந்த சிலிண்டர் நீங்கள் போய் ஹா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்திங்கன்னா ஃப்ரீ நீங்கள் ஒருவேளை மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் அந்த சிலிண்டர் கிடைக்கல இன்றைக்கி ஒரே ஒரு சிலிண்டர் கிடைக்கல என்ன பண வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் வாழ்நிலாம் ஓடுறீங்க ஆனால் குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுமா குடும்பம் எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குது தெரியுமா குடும்பத்துக்குள்ளே எந்த சர்ப்பம் நுழைஞ்சிருக்குன்னு எதாவது தெரியுமா பெற்றோர் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறீர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் செய்கிறார்கள் இதை கேட்குற உரிமை கூட இன்றைக்கி பெற்றோர் கரத்தில் இல்லை ஏன் திருப்பி அவன் கேட்குறான் நீ பண்ணாததையே நான் பண்ணுறேங்கிறான் இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாடலாக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு முன்பாக தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிறாங்க காரணம் என்ன இன்றைக்கி நாம் அவங்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய சுச்சுவேஷனில் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை நம்மக்கிட்டே இல்லை கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் பாவம் இந்த பாவத்தை செய்யத்துக்கு சில சர்ப்பம் வருது நான் எப்பவும் சொல்லுவேன் பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கவே இருக்காது அப்படி இருக்காதுன்னு இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று கிடையாது இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் ஃபேமிலி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைனா கண்டிப்பாக தான் செய்யும் இல்லைன்னா எப்படி இருக்கும் இப்போ இருக்க நிலைமைக்கு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி வச்சாச்சு அந்த எதிர்பார்ப்பு வச்ச உடனே ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்த உடனே நடுவில் என்ன வந்துடுது ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தீங்க பிசாசு எதையாவது ஒரு சர்பத்தை அனுப்பிவிட்ருவான் பாம்பை உள்ள கன்ஃபார்ம் அனுப்பிவிட்ருவான் அந்த கற்புள்ள உள்ள கண்ணிகைங்கிற அந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் அடி வாங்கிடுவீங்க நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன் ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன் சபைக்கும் உங்களுக்குமான தொடர்பில் எந்த விதத்திலும் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குமான தொடர்பில் எந்த பிரிவினையும் இருக்கவே கூடாது நல்லா கவனித்து பாருங்கள் பிரச்சனை வந்த உடனே முதல்ல நிற்கிறது ஜபமும் பைபிள் வாசிப்பும் தான் ஏன் நிற்கிது கணவனுக்கும் உள்ள பிரிவினை அது அது அப்படியே கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குமான பிரிவினையாக மாறுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பின்மாற்றம் அடைகிறவன் பாருங்கள் ஒரே நாளில் பின்மாற்றம் அடைய மாட்டாங்க முதல்ல ஜபம் நிற்கும் அப்புறம் வேதவாசிப்பு நிற்கும் அப்புறம் சபைக்கு வரது நிற்கும் ஏன்னா சர்பத்தின் உபதேசம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பிசாசு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ அதை உள்ளே வராதபடி காவல் காக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்குது கணவன் கையில் இருக்குது சபையை நடத்துகிற பொறுப்பு குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு இன்றைக்கி கணவன் எப்படி இருக்கிறாங்க சில கணவன்கள்லாம் இருக்கிறாங்க மொத்த காசையும் கொண்டு வந்து சம்பாதிக்கிற காசை கொடுத்துட்டு பார்த்துக்கோமா நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோமா பார்த்துக்க முடியாதுன்னு அந்த ஆளுக்கே தெரியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கா விலவாசியில் இந்த சம்பளத்தில் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு யாருக்கு தெரியும் அவருக்கே தெரியும் நல்லா தெரியும் அவர் கொண்டாந்து குயர் மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீ பார்த்துக்குமா எல்லாத்தையும் அதாம்மா இவ்வளோதாம்மா சம்பளம் அப்படின்னு பில்லோடு கொடுத்துருவார் அந்தம்மா பாவம் ஏமாளி அது என்ன செய்யும் தெரியுமா கணவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வாங்கி வச்சுக்கோம் அப்புறம் மொத்தமாக பட்ஜெட் போட்டோம்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா துண்டு விழும் இந்த அம்மாவுக்கு அவங்க அண்ணன் தம்பிங்க யாராவது கொடுக்குற காசெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு சமாளித்து குடும்பத்தை நடத்திடும் ஆனால் இந்த ஆள் என்ன சொல்லுவார் தெரியுமா உனக்கு குடும்பத்தை நடத்தவே தெரியல நீ ஓவர செலவு பண்ணுற இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற அதுக்கெல்லாம் எப்போவும் சொல்லுவேன் நீங்கள் சகோதரிமார்கள் பட்ஜெட் போடும்போது இவரை கூட உட்கார வச்சுக்கணும் என்ன செய்யணும் கூட உட்கார வச்சுக்கணும் உட்கார வச்சுக்கிட்டு பட்ஜெட் போடணும் அப்போ தான் அவருக்கு தெரியும் எப்போவுமே கணவர்களுக்கு பெட்ரோல் விலை ஏறுவது மட்டும்தான் தெரியும் வீட்டில் இருக்கிற என்ன விலை ஏறுறது அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்பார் அவர் என்னமோ மார்சுலேருந்து இன்னைக்கு தான் பொறுப்பிட்டு இங்கே வந்த மாதிரி அவர் மனைவியை கேட்பார் இவ்வளோ விலை ஆகிப்போச்சா அப்படின்னு ஆனால் பெட்ரோல் விலை கேட்டு பாருங்க டெய்லியும் சொல்லுவார் சில கணவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்காது குடும்பத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கொடுத்தாச்சுன்னா மனைவி பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்புறது நல்லது ஆனால் உங்களுக்கு தெரியணும் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது அதுக்கு பேர் உங்களுடைய கடமை பையன் டெய்லி யூனிஃபார்ம் போட்டு வரானான்னு சொல்லி ஒரு டீச்சர் செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணணுங்கிறதுக்கு பேர் சந்தேகம் இல்லை அது அவங்களுடைய டியூட்டி கர்த்தர் காவல் காக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு குடும்பத்தை காவல் காக்கிற பொறுப்பு கணவனுக்கு உரியது நீங்கள் நின்று உள்ளே பார்க்கணும் ஏன் உங்கள் கையில் ஒரு சபை இருக்குது உள்ளே ஏவால் இருக்குது அந்த சபை கற்புள்ள சபையாக ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது ஏன் குடும்பம் கெட்டு போகுது அப்படின்னா முதல்ல கணவன் கொஞ்சம் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும் எங்கே கேப் இருக்குது எந்த இடத்துல பிசாசு உள்ளே வரதுக்கு வழி இருக்குது எந்த இடத்துல யார் யார் உள்ளே வராங்க என்ன நடக்குது எல்லாம் கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த உபதேசங்கள்லாம் ஒரு காலத்தில் சபைக்கு தேவையில்லை ஆனால் இப்போ தேவை ஏன் கடைசி காலத்தில் குடும்பங்களை பிரிக்கிற பிசாசினுடைய காரியங்கள் தோட்டத்துக்குள் வருகிறது நிறைய குடும்பங்கள் கடைசியில் என்ன ஆகிடுது தெரியுமா தோட்டத்தை விட்டு ரெண்டு பேரும் வெளியே போகிற மாதிரி ஆகிடுது எனக்கு அதில் ஒரே ஒரு சந்தோஷம் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டாங்க தோட்டத்தை விட்டு வெளியே போனது பாவம் தப்பு ஆனால் அதில் கூட அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு ஒரு ஒத்துமே இருந்துச்சு சரி வா ரெண்டு பேரும் ஒரே பாவமாக தான் செஞ்சோம் ரெண்டு பேரும் ஒன்னாக போவான்னு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை கிறிஸ்தவ குடும்பம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போகுது உடனே எதுக்கெடுத்தாலும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் நமக்கு ஒத்து வராது நமக்கு சரி வராது நான் தனியாக போகிறேன் பிசாசு நான் சொல்கிறேன் அதுக்கு பேர் பிசாசு கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கிறான்னா அவன் யார் பிசாசு சபைக்கு வீடுகளுக்குள்ளே அந்த பிசாசு வருது அந்த பிசாசு ஆவிக்குரியவங்களுடைய போர்வையிலே வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடைதாக இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்போ அதோடைய அர்த்தம் என்ன பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது ஆனால் பேசுகிறது எப்படி பிசாசு மாதிரி பார்க்கறதுக்கு கிறிஸ்தவங்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஆவிக்குரியவங்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பிசாசு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே வந்து குடும்பங்களுக்குள்ளே வந்து தனியாக போனோம் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு சில ஆட்கள் உதவி செய்கிறாங்க அந்த ஆட்கள் எல்லாருமே பிசாசினுடைய பிள்ளைகள் தான் கர்த்தர் பிரிக்கிறதுக்காக குடும்பத்தை கொடுக்கவில்லை கர்த்தர் இணைப்பதற்காகத்தான் குடும்பத்தை கொடுத்தார் எப்போ குடும்பத்தில் அதன்படி ஒரு பிரிவினை வருதோ எப்போ அப்படி ஒரு சுபாவம் வருதோ முன்னாடி அதுவும் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உடனே போயிடலாம் தனியாயிடலாம் எனக்கு அது ஒத்து வராது அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மாக்களும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ பேசி சால்வ் பண்ணு நீ அங்கே தான் இருக்கணும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் நீ புறப்பட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்பா இருக்கிறார் எவ்வளோ நாள் இருப்பார் எவ்வளோ நாள் இருப்பார் அவர் என்ன பிரச்சனையானாலும் அவர் மனைவி விட்டு வரமாட்டார் ஆனால் பொண்ணு மட்டும் மருமகனோட பிரச்சனை பண்ணால் உடனே கிளம்பி வந்துடணும் கேட்டால் மக மேலே பாசமாக ஒரு பிரச்சனை வந்தால் நீ சால்வ் பண்ணோம் நீ தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்கே விட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் உடனடியாக நீவாக பார்த்துக்கலாம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கறதான குடும்பத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்தரம் உண்டு ஏதோ மக்கள் தொகை கம்மியா இருக்குது உலகத்தை பலுகி பெருகணும் நிரப்பணும் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது அது பரலோகத்தினுடைய திட்டம் மல்கியா ரெண்டு பதினஞ்சு சொல்லுகிறது தேவ பக்தி உள்ள சந்ததியை தான் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார் அப்போ உங்க ஒவ்வொரு சந்ததிகளுக்கு பின்னாடியும் தேவ பக்தி உள்ள சந்ததி குடும்பத்தில் ஆண்டவர் பரலோகத்தினுடைய திட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த பரலோகத்தினுடைய திட்டத்தை நீங்கள் அவமாக்குறீர்கள் அல்லது அவமாக்குவதற்கு உதவி செய்கிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் உட்காந்து பேசுங்க முதல்ல முதல்ல கணவன் மனைவியை விசாரிங்க மனைவி கணவனை விசாரிங்க கணவன் மனைவியை விசாரிக்கிறது இல்லை ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் வாட்னு போயிட்டே இருப்பார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது அந்தம்மா மூணு நாள் படுத்துருந்தாலும் கேட்க மாட்டார் என்னாச்சு மூணு நாளாக உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டியா போட்டேன் சரியாகல ஏதோ ஒரு டாக்டர் பாரு இப்படி படுத்துட்டே இருந்தால் இப்படி நான் போயிட்டு உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸ் போயிட்டு இதுதான் அவருடைய மொத்த கருசனை இதுவே அவருக்கு உடம்பு சின்ன என்ன பண்ணும் சுற்றி ஒரு பத்து பேர் நிற்கணும் பாச்சு அவருக்கு ஒரு தலைவலி தான் இருக்கும் ஆனால் அவருக்கு கண்ணு முடித்து பார்க்கும்போது எல்லா பக்கத்தில் நிற்கணும் அப்படி யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டில் நான் அனாதை மாதிரி கிடக்கிறேன் என கவனிக்கவே ஆள் இல்லை அதே மாதிரி தான் அந்த அம்மாவையும் கவனிக்கணும் அந்த மாதிரி விசாரிக்கணும் அது அந்த அம்மாவுக்கும் பொருந்தோம் கணவன் வெளியே போனால் விசாரிக்கணும் இல்லை சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு விசாரிக்கணும் இல்லை பிசாசு தோட்டத்துக்குள்ளே ஆள் அனுப்பிக்கிட்டுருக்குது உங்களுக்கு அந்த விவரம் புரியல தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் சபைக்குள்ளே உங்களுடைய தோட்டத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கற்புள்ள சபை இருக்கிறது அது இன்னொரு உபதேசத்தையோ இன்னொரு காரியத்தையோ ஏற்றுக்கொண்டால் கற்பு கெட்டுப்போகும் அது எல்லாருக்கும் பொருந்தும் குடும்பம் பிரியாதபடி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது செய்து டிவோர்ஸுங்கிற பேச்சை முதல்ல நிறுத்துங்க வீட்டில் வாயில் கூட வரக்கூடாது பாசிட்டிவ் அறிக்கை பண்ணணும் நிறைய விஷயங்கள் வேதம் சொல்லுது ஜீவன மரணம் எங்கே இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்குது நீ பிரிஞ்சிர பிரிஞ்சிரா உன் குடும்பம் பிரியத்தான் செய்யும் இல்லை பிரியக்கூடாது பிரியக்கூடாதுன்னா உன் குடும்பம் பிரியாதபடி கத்தர் பத்திரமாக பாதுகாப்பார் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குறைவுகள் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது அதை சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டர் வச்சுருக்கிறார் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது பிள்ளைகள் பிரிஞ்சு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே வீட்டில் வைக்காதீங்க உடனே கூட்டி போய் சரி பண்ண பாருங்கள் அப்பப்போ டெய்லி மூக்கம் நுழைக்கிறது இதில் மிக முக்கியமான வேலை யாருன்னா அந்த அம்மாக்களுடைய வேலை காலையில் டெய்லி ஃபோன் பண்ணி பொண்ணுக்கிட்ட போயிருந்தேன் செல்ஃபோன் வந்த பிறகு தான் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சிச்சு செல்ஃபோன் வராத வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது இன்னொரு பக்கம் மாமியார் மருமக வருது பாவம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வருது வரும்போதே அந்த அம்மா தான் டெரராக பார்க்குது இவ எங்கள் குடும்பத்தை பிரிச்சுருவாளும் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவாளோ

அப்போவுன்னே அந்த ஆளுக்கு தெரியல பையன் எப்படி இருக்கிறான் அவன் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருக்கான்ப்பா என்ன பண்ணுறான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான் அப்புறம் எப்போ வருவான் எப்பயாவது வருவான் மனைவி அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க எப்போ வருவாங்க வீக்கெண்ட்ஸில் வருவாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க அப்போ இவங்க யாருக்கு சம்பாதிக்கிறாங்க எதுக்காக இவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிக்கணும் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க பிள்ளைகள் ஒரு இடத்துல இருப்பாங்க கணவர் ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் எல்லோருடைய பேங்க்லையும் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் ஃபோனில் பேசிக்கிட்டால் போதும் வீடியோ கால் பார்த்துட்டா போதும் என்ன கொடுமை காலம் பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து அப்பா அம்மா செத்துட்டோம்னா ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து பையனும் பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கடைசியாக ஒருத்தனை முகத்தை பார்க்கணும்னு வரமாட்டேங்கிறான் இப்போது லைவாக போட்டு விட்ருங்க பார்த்துக்குறேன்றான் வீடியோவில் போட்டு விட்டுருங்க பார்த்துக்குறேன் ஏ ஒரு பையன் சொல்கிறான் வந்து போனால் ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் நீங்கள் வீடியோவில் போடுங்க நான் பார்த்துக்குறேன் கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் என்கிற மிக மோசமான இடத்துக்கு உலகம் வந்துருச்சு கடைசியாக அன்பு இருக்கிற ஒரே ஒரு இடம் திருச்சபைக்குள் மட்டும் ஏன்னா இங்கே தேவன் இருக்கிறார் அதனால் அன்பு இருக்கிறார் இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பங்களை விட்டு போய்கிட்டே இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க எல்லாமே பணம் இல்லை எல்லாமே டெக்னாலஜி இல்லை எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வராது கர்த்தர் குடும்பத்தை தான் உண்டாக்கினார் குடும்பத்துக்காக தான் தோட்டம் குடும்பத்துக்காக தான் எல்லாமே இன்னைக்கு குடும்பமே இல்லை கடைசியாக மிக முக்கியமாக நீங்கள் இதை செய்வீங்களால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசி பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புஷித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் நீ வெளியே போனா குடும்பம் பிரிஞ்சா கர்த்தர் உனக்கு நியமிச்ச தோட்டத்திலிருந்து நீ வெளியே போயிட்டினா வெறும் நீங்கள் மட்டும் போகிறதில்ல நீங்கள் இன்னொன்னு இழக்கிறீங்க அந்த தோட்டத்துக்குள்ள தான் ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே தான் நித்திய ஜீவன்னு ஒன்று இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க சபையை விட்டு வெளியே போகிற ஆத்மா செத்து போயிடும் ஜீவன் இல்லாமல் போயிடும் பிசாசு அதை கொன்று போடும் அதே மாதிரி தான் தோட்டத்தை விட்டு வெளியே போனவனுக்கு ஜீவன் இல்லாமல் போயிடுச்சு மரணம் வந்துருச்சு அதே மாதிரி தான் சபை பிரி குடும்பம் பிரிஞ்சிச்சு வசனம் தெளிவாக சொல்லுது உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவா இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்கள் மனைவிக்கு சொல்லப்படுகிறது உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே புருஷனை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் அதுக்கு பேர் பரலோகம் இங்கே ஒரே மாம்சமாக இருக்கிறோம் அங்கே ஒரே இருப்போம் ரெண்டும் சேர்ந்து வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பரலோகமாக கத்திர வச்சிருக்கிறார் இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு நாங்கள் பரலவத்துக்கு போயிடுவோம் சில காரணங்களை வேதம் சொல்லுகிறது நம்ம ஆண்டவர் வந்து சில காரணங்களை குடும்பம் பிரிவதற்கு அல்லது டிவோர்ஸ்க்கு சில காரணங்களை கத்த அனுமதிக்கிறார் அந்த காரணத்தை கூட மன்னிக்க சொல்றதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் முடிஞ்சா மன்னிச்சிரு மன்னிக்க முடியாத அளவுக்கு இருக்குதா அதுக்கப்புறம் தான் அதை அந்த பிரிவினைக்கு கத்தர் வழிவகை செய்கிறார் மற்றபடி எவ்விதத்திலும் குடும்பம் பிரிவதை கத்தர் அனுமதிக்கவில்லை ஏன்னா உங்களுக்குள்ள ஒன்று தெரியல உங்கள் குடும்பத்துக்குள்ள கத்தர் அழகான ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம்னு ஒன்று வச்சுருக்கிறார் அதை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சேர்ந்து சாப்பிடணும்னு கத்தர் விரும்புகிறார் அதை நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சோதரிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் என்ன விலை கொடுத்தாவது அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்கணும் அதுக்கு நீங்கள் அற்ப காரியங்களுக்காக நீங்கள் பிரிந்து விட்டு போவீர்கள் என்று சொன்னால் குடும்பம் காக்கப்படாமல் போகும் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா நீங்கள் இழக்கிறது நித்திய ஜீவனாக இருக்கும் கடைசியில் பரலோகமே கிடைக்காம போயிடும் நீங்கள் பிரியும்போது போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு வேற யாரையாவது அனுப்பி விடுவான் ஆறுதலுக்கு யாரையாவது அனுப்பி விடுவான் ஆறுதலுக்கு வரவங்க பிசாசனுடைய ஆளாக தான் இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா ரொம்ப ஆறுதலாகி காணப்படுவார்கள் கடைசியாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமாய் போகும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வரக்கூடிய ஃபோன்ஸு லெட்டர்ஸு வரதில் முக்கால்வாசி இது மாதிரி தான் வருது கொடுமையாக கடைசி காலத்தில் மனைவியை எந்த விதத்திலாவது தள்ளிவிடணும்னு கணவனை எந்த விதத்திலேயாவது பிரிஞ்சிடணும்னு ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஆப்ஷன் நிறையா வச்சிட்டான் விசாஸ் நன்மை தீமை அறியத்தக்க கனி நிறைய சுற்றி வச்சுட்டான் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா இதுக்கு அது பெட்டர் அதுக்கு அது பெட்டர் இப்படின்னு யோசிக்கிறாங்க வெறும் நான் சொல்கிறது ஆட்களை மட்டும் இல்லை வாருங்க நல்லா இங்கே சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பான் நல்லா தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பான் திடீர்னு அமெரிக்கான உடனே அவனுக்கு என்ன வந்துடுது ஒரு கனவு வந்துடுது அமெரிக்கா பரவாயில்லையே அமெரிக்காவில் ஒரு வேலை கிடைக்கிது மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கிறது மட்டும்தான் தெரியுது அதுக்கு நீங்கள் குடும்பத்தை இழக்க வேண்டியிருக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்ற வேண்டி இருக்குது கர்த்த இடத்துல இடத்துலேருந்து நீங்கள் போக வேண்டியிருக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது தெரியறது அந்த ரெண்டு லட்சம் மட்டும் ரெண்டு லட்சம் வருது கடைசியில் எல்லாம் போச்சு இன்னைக்கு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க எல்லாம் இருக்குது பாஸ்டர் ஆனால் எங்கள் பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ளே இல்லை எங்களுக்கு பயமாக இருக்கு எங்கள் பிள்ளைங்க பரலவத்துக்கு வருவாங்களான்னு ஏன் அங்கே போன பிறகு ஆண்டோர் ஒன்று வச்ச இடத்துல தான் ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கும் அமெரிக்காவில் வச்சாருன்னா அமெரிக்காவில் இருக்கணும் இந்தியாவில் வச்சாருன்னா இந்தியாவில் இருக்கணும் அதில் தான் ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கும் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கும்போது தான் பாதுகாப்பு இருக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களை அமெரிக்காவில் இருக்க சொன்னார்னா ஓகே ஆனால் அங்கே பாதுகாப்பு இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து ஓடி சம்பாத்தியம் டாலரு ஹெச் ஒன் விசா அப்படி இப்படின்னு போய் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு கடைசியில் பணம் வருது என்ன இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் உங்களை சொல்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசிர்வதிக்க உள்ளவராக இருக்கிறார் அமெரிக்காவில் பணம் கொடுக்க முடிஞ்ச ஆண்டவரால் இங்கேயும் பணம் கொடுக்க முடியும் தேவையை கர்த்தர் சந்திக்க முடியும் குறைவில்லாதபடிக்கு நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இப்போவும் சொல்கிறேன் கர்த்தர் போக சொன்னால் போங்க அது வேறு விஷயம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு குரூப் இருக்குது மனைவி விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போய் அங்கே தங்கி இருந்து திரும்பி வரும்போது குடும்பங்கள் இல்லை சர்ப்பம் கொண்டு போய் விடுகிறது கொஞ்சம் சம்பாரித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சம்பாத்தியம்னு ஒன்று கொடுக்கறது குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் கொடுக்குறாரு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை இருக்கிறீங்க தோட்டத்தை காவல் காக்க வேண்டியவங்க பண்படுத்த வேண்டியவங்க அதை பண்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உலகத்துக்கு பின்னாடி மனுஷ குமார்த்தைகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவங்க என்ன பண்ணாங்களா தேவ புத்திரர் அங்கே போயிட்டு அங்கே எல்லோரும் புறப்பட்டு அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரு நாள் கர்த்தர் வரும்போது ஒரு இடத்துல ஒரு கணக்கு கேட்பார் ஆண்டவர் உங்ககிட்ட இப்போ ஒரு ஊழியக்காரங்கிட்ட சபையினுடைய கணக்கை கேட்குற மாதிரி ஒவ்வொரு கணவனுக்கிட்டே மனைவிக்கிட்டையும் குடும்பத்தினுடைய கணக்கை கேட்பார் நான் உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை ஒப்படைச்சனே உன்னை நம்பி ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தனே ஆவிக்குரியவத்தில் வளர்த்தியா எனக்கு உள்ள நிறுத்தினியா நீ ஆவிக்குரியவனாக இருந்தியா உன் கணவனுக்கு நீ உண்மை உள்ளவனாக இருந்தியா உன் மனைவிக்கு நீ உண்மை உள்ளவனாக இருந்தியா கேட்பார் ஒரு கேள்வி கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் அந்த கேள்விக்கு கர்த்தருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும்

இந்த டிவோர்ஸ் கிவோர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய் மனைவியோட ஒப்புரவாகுதலை பாருங்கள் இன்றைக்கி நிறைய வெளியே நான் சில ஊழியர்களை பேசுகிறேன் நான் சொல்லி முடிக்கிறேன் சில ஊழியர்களை நான் பார்க்குறேன் அந்த ஊழியர்கள் கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தையும் தங்களையும் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க இந்த வசனம் இருக்குது பாருங்கள் இது எந்த காலத்திலும் மாறாது இது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் நாம தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம் இயேசுநாதர் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் வசனமும் மாறாது அவரும் மாற மாட்டார் ஆரம்பத்தில் டிவோர்ஸ் தப்புன்னு சொன்னார்னா இன்னை வரைக்கும் டிவோர்ஸ் என்னதான் தப்பு தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாது நிறைய டிவோர்ஸ் நடக்குது அதனால் டிவோர்ஸ் கரெக்டாக ஆயிடாது உலகம் முழுக்க வந்து ஓரின சேர்க்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால ஓரின சேர்க்கை சரியாகிடாது மதுபானம் குடிக்கிறது வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுங்கிறதுனால மதுபானம் சரியாகிடாது நமக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் சரி இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தோட்டத்துக்குள்ள பாம்பு விடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ரெண்டாவது கத்தர் பண்படுத்த வச்சுருக்கிறார் குடும்பத்தை நீங்கள் தான் கரெக்டாக நடத்தணும் நீங்கள் தான் ஆவிக்குரிய மாடலாக இருக்கணும் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து சீரியல் பார்த்தா பையன் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவான் நீ ஏன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறேன்னு கேட்டால் நீங்கள் ஏன் சீரியல் பார்க்குறீங்கன்னு அவன் கேட்பான் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவனை செய்யக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் அதை அவர்கள் கேட்பார்கள் நீங்கள் தான் ரோல் மாடல் நிறைய பிள்ளைகள் போய் பாருங்கள் இப்போ இருக்க பிள்ளைகள் போய் கேட்டு பாருங்கள் ஒரு சில பிள்ளைகளோட யூத் மீட்டிங் பேசுவோம் நான் பொதுவாக யூத் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண மாட்டேன் யூத் மீட்டிங்கில் உட்காந்து அவங்கள்ட்ட டிஸ்கஷன் தான் பண்ணுவேன் அவங்களுடைய விஷயங்களை கேட்பேன் அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் ஏன் அப்போ அவன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு மூன்றாம் உலக யுத்தம் நடக்குது இதை பார்த்த பிறகு எங்களுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமான்னு நாங்கள் என்ன செய்கிறோம் யோசிக்கிறோம் அந்த யோசனைக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாயும் தகப்பனும் மட்டும் நிறைய ஊழியக்கார பசங்கள் இன்னைக்கு ஊழியத்துக்கு மாட்டேங்கிறாங்க உலக வேலைக்கு போகிறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க அந்த ஊழியத்தை அவன் பார்த்துட்டு எனக்கு இந்த ஊழியமே வேணான்னு முடிவெடுக்கிறான் ஃபிஃப்டி பர்சன்ட் தப்பு செய்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் தனக்கு முன்னாடி இருக்கிற ஊழியத்தை அவன் பார்க்குறான் இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வச்சுருக்கிறோம் ரெண்டுமே வரமாட்டேன் அந்த ஊழியத்துக்கு ரெண்டுமே கல்யாணம் வேணாங்குது ரெண்டுமே சொல்லுது ஐயோ ஏன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் போடுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைங்குது உங்கள் குடும்பத்துக்குள்ள சர்பத்தினுடைய வித்து இருக்குது இன்றைக்கி முதல்ல அதை எடுங்க போய் உக்காந்து பேசுங்க பேசி சால்வ் பண்ண முடியாத விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது போய் கணவனோட உட்காந்து பேசுங்க மனைவியோடு உட்காந்து பேசுங்க எங்கேயாவது போய் மனைவி உடனே அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா முதல்ல கிளம்பி போயிடுங்க இல்லை அவர் திருந்த மாட்டார் திருந்துவார் திருந்துவார் பார்வோனையே திருத்திடுவார் நேபுகாத் நேச்சாரியே திருத்திடுவார் உங்கள் வீட்டுக்காரனா அதை விட மோசமான ஆளான்னு எந்த சவுலையும் பவுலாயி மாற்ற அவரால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நல்லா ஜெபம் பண்ணுங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க திருப்பியும் சொல்றேன் சில காரியங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட பாவங்களுக்கு கத்தரை அனுமதி கொடுக்கிறார் பிரியறதுக்கு ஆனால் பெரும்பான்மையான காரியங்கள் கத்தரை அனுமதி கொடுக்கறது இல்லை குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அல்லது குடும்பம் தேவனை விட்டு தூரம் போறதுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது பழைய தூக்கி யார் மேலையும் போடாதீங்க நீங்க நிறைய பேர் பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் சரியில்லை காலேஜ் சரியில்லை சர்ச்சு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை நீங்க சரியில்லை அவ்வளோதான் நம்ம சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் உங்கள் முழங்காலுடைய ஜபத்தை தாண்டி உங்கள் பிள்ளையை எந்த பாவமும் உலகத்தில் தொட முடியாது நீங்க பண்ற ஜபத்துக்கு தான் பரலோகம் பதில் கொடுக்கும் நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை கத்திர மாற்றுவார் நிறைய பேர் சொல்றாங்க பிள்ளைகள் அவ்வளோதான் அங்கே உருப்படாது நீங்க சொல்லாதீங்க அதை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க நீங்க சொல்லுங்க என் பிள்ளையை கத்தரை மாத்துவார் என் பிள்ளையை கொண்டு வந்து சபையில் கத்தரை உட்கார வைப்பார் நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம் அந்த தீர்மானத்தை எடுங்க தோட்டத்தை காவல் காக்கிறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார் அல்லையா லூயா அதை மிஸ் பண்ணிட்டீங்க உள்ளே பிசாசு வந்துடும் உங்கள் குடும்பத்தை காவல் காக்க தான் கத்தர் வச்சுருக்கிறார் குடும்பத்துக்குள்ள யாரையும் ஒரு லிமிட்டோடு அனு அனுவ் பண்ணுங்க யாரையும் கணவனும் சரி வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஹாலில் உட்கார வச்சு பேசுங்க அது போதும் சில கணவன்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான் என்ன பண்ணிடுவான் நேராக பெட்ரூம் வரைக்கும் கூட்டு போய் உட்கார வைக்கிறது மனைவிகளுக்கும் அப்படி தான் யார் பேர் இருந்தாலும் சரி ஹாலில் உட்கார வச்சு பேசுங்க நேராக கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கணவனை பற்றின குறைய பேசுறது அவர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு அது பார்க்குது ஓ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை போலேன்னு அந்த பிசாசு ரெண்டுத்துக்கு நடுவில் வந்துடும் காரணம் யார் நீங்கள் தான் உடனே ஃபோனை போட்டு அங்கே சொல்கிறது அவர் சரியில்லை வீட்டில் பிரச்சனை உன் பிரச்சனையை ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா பிரச்சனை உள்ள உங்கள் வீட்டுக்கார்டே சொல்லுங்கள் இந்த தவிர வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சொன்னீங்க உங்கள் குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை தோட்டத்தை விட்டுட்டீங்க திருப்பி தோட்டத்துக்குள்ள ஆதாம் வரவே இல்லை கட்சி வரைக்கும் திருப்பி ஏவாள் வரல ஆனால் கர்த்தர் விரும்புகிறார் திரும்பி வரணும்னு அதனால தான் சொல்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறார் திருப்பி கத்தர் உனக்கு அதை கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கி மீண்டும் சரி பண்ண விரும்புகிறார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மாற்ற விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கத்தர் இன்றைக்கி மாற்ற விரும்புகிறார் என்னையோடு அதை சரி பண்ணணும் உங்கள் வைராக்கியத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க நான் தப்புன்ற முடிவுக்கு வாங்க பல நேரங்களில் அவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தப்பு நமக்கு தெரியாது சில ஆட்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக என்னென்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பான் அவன் தப்புன்னு அவனுக்கு தெரியாது அவன்கிட்ட இருக்கிற தப்பு அவனுக்கு தெரியவே தெரியாது எல்லாரும் தப்பு அத்தனை பேரும் தப்பு உலகமே தப்பு அவன் மட்டும் கரெக்டுமா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அது அவனாக மாறினா தான் உண்டு தெய்வ சமூகத்தில் போய் ஒப்பு கொடுங்க அண்ட நாம் பாவின்னு சொல்லுங்க சவுளுக்கும் தாவித்துக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம் சவுள்கிட்ட சொன்ன உடனே சவுலு என்ன பண்ணிட்டான் நாம் பாவின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டான் ஆனால் தாவிது சொன்ன உடனே நானே அந்த மனுஷன்னு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டவன் ராஜ்யவாரம் கடைசி வரைக்கும் நிலை நின்றது ஒத்துக்காதனுடைய ராஜ்யவாரம் அவனோடு கூட முடிந்து போச்சு அவன் பசங்களுக்கு கூட போகலை இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற குடும்பத்துக்குள் குடும்பம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா ஆசீர்வாதமும் வரும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சாட்சி இல்லை அதில் குடும்பம் பிரிஞ்சிருந்தா அவன் ஊழியம் கூட நாசமாக போயிடும் அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்குது எவ்வளோக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தீங்கனாலும் குடும்பம் பிரிஞ்சிருச்சு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைஞ்சிச்சு நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறான் சாட்சியாக இருக்கிறேங்கிறான் என்ன சாட்சி முதல்ல குடும்பத்தை ஆதாயம் பண்ணுங்க உலகத்தை அப்புறம் காப்பாற்றலாம் லே நம்ம ஜோம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஒரு வேளை உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்குள்ளேயோ உங்கள் பிள்ளைகள் குடும்பத்திலேயோ இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் பிரிந்திருக்கிற குடும்பம்னு ஒன்று இருக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தேவ சமூகத்தில் உட்காந்து சரி பண்ணணும் இல்லைன்னா நீ நினைக்கிற இந்த பிரச்சனையில் நான் அப்படியே ஆண்டோர் வரும்போது வரையில் போயிடலாம் இந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் நான் அப்படியே போயிடுவேன் போக முடியாது ஒப்புரவாகாமல் நீ போகவே முடியாது ஒருவேளை வேதம் அனுமதிக்கிற காரியத்தினாலே நீ பிரிந்திருப்பேன்னா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அதை தவிர்த்து மற்ற எந்த விஷயத்திலும் மற்ற எந்த விஷயத்தினாலும் நீங்கள் பிரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தோட்டத்துக்குள் பாம்பு வந்திருக்கும் என்று சொன்னால் இந்த பாம்பு ரொம்ப மோசங்க அது வெளியே போகிறது அதுக்கு முக்கியமே இல்லை உங்களை தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடும் தேவனை விட்டு உங்களை ஆக்கிடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவ விருட்சத்தை கிடைக்காமல் பண்ணிவிடும் இன்றைக்கி பிள்ளைகள் ரொம்ப கேஷுவலாக சர்வசாதாரணமாக நிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க நீ அப்ளை பண்ண சைன் போட்ட அந்த நிமிஷத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார்னு அர்த்தம் வெளியே அனுப்பிட்டார் உன் ஆண்டவர் நேசிக்கிறார் நீ குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உனக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தரணும்னு விரும்புகிறார் உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது பணம் குறைவுபட்டாலும் சரி குடும்பம் ஒழுங்காக இருக்கணும் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும் எல்லா ஆசீர்வாதமும் இருந்து குடும்பம் இல்லாமல் போனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டாம்ப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வேண்டாம்ண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தவமாக இருக்க கிருபை பாராட்டும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்கன்னா போய் முதல்ல உப்புறவாகுங்க காரணம் இல்லாமல் பிரிஞ்சிருப்பீங்கன்னா போய் உப்புர ஒருவேளை அவங்க மேலே தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஒப்புரவாகுங்க உங்கள் நல்ல நடக்கையினால ஆதாயம் பண்ணுங்க எவரையும் மாற்ற உன்னால் முடியும் ஏன்னா உன் கூட உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் அவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் கர்த்தராக கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தால் நீ பண்ணிக்கிட்டே இரு கத்தர் உன்னை பார்த்து உன் மனைவியை ரட்சிப்பார் ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தால் நீங்கள் ஜோமனிகிட்டே இருங்க உங்களை பார்த்து உங்கள் கணவனை கத்தர் ரட்சிப்பார் கர்த்தர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார் யாரோ நரகத்துக்கு போகணும்னு கத்தர் விரும்பலை நாம் ஜெபிக்க போகிறோம் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க எங்கள் குடும்பங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அண்ட் நாங்கள் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை ஆனால் இன்றைக்கி கத்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறாரு பிரிந்திருக்கிற குடும்பம்னு எங்கள் எங்கள் எங்களுக்குள்ளே வேண்டாம் நான் இன்னைக்கு ஒப்புரவாக விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் குடும்பம் பிரச்சனை இல்லாத குடும்பமாக ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே எந்த பாம்பும் நுழைஞ்சிடக்கூடாத ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான துர் ஆலோசனைகளும் நுழைஞ்சிடக்கூடாத என் திருச்சபைக்குள்ளே அப்படிப்பட்ட துர் ஆலோசனைகள் ஆண்டவரே கவலைப்படாத நீ பிரிஞ்சிருந்தாலும் உன் கூட கர்த்தர் இருப்பார்னு போதிக்கிற கடைசி கால போதனைகள் எதுவும் எங்கள் சபைக்குள்ளே வந்துடக்கூடாதாண்டவர் எங்கள் சபை முழுவதுமாக மனவாட்டி சபையாக மனவாளனுக்கு காத்திருக்கிற சபையாக குடும்பம் குடும்பமாக இஸ்ரவேலர்கள் எப்படி குடும்பம் குடும்பமாக எகிப்தை விட்டு புறப்பட்டு காணானுக்கு வந்தாங்களோ அதே போல எங்கள் சபையிலிருந்தும் குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு வரணாப்பா தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் கட்டளை போயிருக்கிறோம் கத்தர் வேலி பாதுகாத்துக் கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே